அந்த பட்டணத்தின் மனுஷர் பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள், நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டுக்கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலம் பாலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். சாவும் வராது, நிலம் பாலும் வராது. அருமையானவர்களே, எலிசா செய்த மாபெரும் அற்புதம் இது. எலிசா ஒரு விவசாயி, 12 ஏர் போட்டு ஏர் உழுதுகிட்டு இருந்தவர். இவர் மேல எலியாவின் சால்வை விழுந்த உடனே அந்த எலிசா எலியாவை கடவுளாக நினைச்சி பின்பற்றின ஒரு அற்புதமான ஒரு மனிதன். உங்களுக்கு தெரியும், எலியா திடீரென்று தோன்றி தேவனைப் போல பாகாலின் கிரியைகளை அவர் எச்சரித்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டின மனுஷன். கையை உயர்த்தி அல்லேலூயா. எலியா என்கிற அந்த தெய்வ மனுஷன் கொஞ்ச காலம் தான் ஊழியம் செய்தார். 7 அற்புதம், பிரம்மாண்டமான அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தில் அசந்து அவருக்கு பின்னாலேயே போனார். எலியா சாப்பிடும்போது இவர் கை கழுவுறதுக்கு செம்புல தண்ணியை வச்சுக்கிட்டு இருப்பார். எலியா சாப்பிட்டார்னா உடனே கை கழுவார். இவருக்கு பேரே எலியாவின் கைகளுக்கு தண்ணி ஊத்தின எலிசான் தான் பேர். பாருங்க, இந்த எலியாவை பார்க்கும் பொழுது ராஜாக்களே பயந்தாங்க, ராஜாக்களே நடுங்கினாங்க. இப்போ எலியா கூப்பிட்ட உடனே ஏர்மாட்டெல்லாம் அடிச்சு விருந்து போட்டுட்டு பின்னால் வந்துட்டார். இப்போ சொல்றாரு, நீ என் பின்னால் வர வேண்டாங்கிறார். எலிசாவை பார்த்து, நான் பெத்தேல் வரைக்கும் போறேன், நீ இங்க இரு. அவர் சொல்றாரு, உம்மை விட மாட்டேன். எரிகோ வரைக்கும் போறேன், நீ இங்க இரு, உம்மை விட மாட்டேன். யோர்தான் வரைக்கும் போறேன், நீ இங்க இரு, உம்மை விட மாட்டேன். அப்படி சொல்லி எலியாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் தான் எலிசா. கைகளை தட்டி, உங்களுக்கு இந்த பிடிவாதம் இருக்குதான்னு கேட்கிறேன். பாஸ்டரே நீ கோயிலுக்கு வராதம்மான்னு சொன்னாலும், கோயில் உங்கள் கோயிலா, நான் வருவேன், என் இடத்துல இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உரிமை பாராட்டணும். கையை தட்டி கத்துறமே. இங்கே பாருங்க, ஒரு பட்டணத்தின் தண்ணீரையும் அந்த பட்டணத்தின் நிலத்தையும் அற்புதமாய் சுகமாக்கினார். கையை உயர்த்தி ஒரு அல்லே இல்லையா சொல்லுங்க. மேலே கத்தறி இருந்து பார்க்கிறார். ஆண்டவரை பின்பற்றுகிறதுல நீங்கள் எப்படி இருக்கீங்க? விடாய்பிடியான ஒரு பற்றுதல் உங்களுக்கு இருக்கணும். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, அடுத்த வருஷம் 52 வாரமும் நான் சர்ச்சைக்கு வருவேன்னு சொல்லுங்க. அதை விட நமக்கு என்னங்க மேன்மை? அதை விட என்னங்க? நம்மளை பாவத்திலிருந்து, குடியிலிருந்து, உலக சிற்றின்மையிலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணாரு. அவரோடு ஒட்டி வாழணும். சொல்ற உண்மை, நான் விடுவதில்லை. ஆகினால தான் யோர்தானில் பிரிஞ்சு இப்படி போகும்பொழுது ரதமும் குதிரையும் எலியாவை எடுத்துட்டு, அவருடைய சால்வை இவர் மேலே விழுந்தது தான். அந்த சால்வை யோர்தான் நதிக்கிறாரு. கவனிங்க, ரெண்டா பிளக்குது, கையை உயர்த்தி. அதுதான் முதல் அற்புதம். அவர் 7 அற்புதம் செய்தார், எலிசா 14 அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தில் இந்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. இது மனுஷனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குற ஒரு அற்புதம். அந்த பட்டணத்தின் மக்கள் எலிசாவை பார்த்து சொல்றாங்க, ஐயா வாங்க, வணக்கம், நீங்க எலியா கூட இருந்த தேவ மனுஷன் என்று அறிப்போம். இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் கெட்டது, நிலமும் பால் நிலம், விவசாயம் பண்ண முடியாது. எப்படியாவது எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே ஒரு புது தோண்டி கொண்டு வாங்க, அந்த தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தோண்டியில் இருக்கிற உப்பை அதில் தண்ணியில் போடுறார், கெட்ட தண்ணியில் போடுறார். அதெல்லாம் நல்லது நியாய் மாறிட்டு. கையை உயர்த்தி ஒரு அலே இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அலே இல்லையா சொல்லுங்க. அலேலூயா. அந்த நிலம் பாலான நிலம், உப்பு நிறைஞ்சு ஒரு விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலம், அதுவும்
அது நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய நல்ல நிலமாய் மாறிட்டு. எல்லாரும் சேர்ந்து படிங்க பாப்போம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, சாவு வராது, நில பாலும் இராது, நிலமும் இனி பாலாகாது. ரெண்டு காரியம் சொல்றார். அப்படியே ஆரோக்கியம் ஆயிட்டு, இது வரைக்கும் சாவும் இல்லை, அந்த நிலமும் கெட்டு போகல. இந்த அற்புதத்தை இந்த கர்த்தர் செய்ய போகிறார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க போகிறார், மாபெரும் ஆரோக்கியத்தை உண்டாக்க போகிறார், மாபெரும் பரிசுத்தத்தை உண்டாக்க போகிறார். நான் சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். அருமையானவர்களே, அதாவது தண்ணீர் கெட்ட தண்ணீர், அது உப்பு அதில் போட்ட உடனே கெட்ட தண்ணீர் அது நல்ல தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறிற்று. ஆமேன். நிலம் விவசாயம் பண்ண முடியல, உப்பு நிறைஞ்ச நிலம், அந்த நிலம் அது அதாவது பயிர் நிலமாய் மாறிற்று, பாலான நிலம். அதற்கு அடுத்து குழப்பம், ஐயோ இந்த ஊரில் விவசாயம் பண்ண முடியலையே, பிழைக்க முடியலையே, தண்ணி கெட்டதாக இருக்க. குழப்பம் தெளிவு உடையதாய் மாறிற்று. ஒரு அள்ளல், ஒரிஸ், ஐயோ அந்த ஊரை விட்டு நம்ம காலி பண்ணி போயிடுவோமா, அந்த அள்ளல் ஆறுதல் உண்டாக்கினது. அல்லேலூயா. கெட்டது நல்லதாகவே மாறியது. வாழ பிரியமில்லாத அந்த ஊர் வாழ்றதற்கு எல்லா பிரியத்தையும் கொடுத்தது. துக்கம் நிறைந்த அந்த பட்டணம், அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறியது. கசந்த வாழ்க்கை, அந்த குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி கெட்ட தண்ணி, குடிக்க முடியல, ஆனால் அது மதுரமாய் மாறிச்சு. அல்லேலூயா. வீணாய் விவசாயம் பண்ண முடியல, யோசித்து பாருங்க, கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஒரு வருமானம் இல்லை. வீணா போன நாட்கள் அது வெற்றியான நாட்களாய் மாறியது. அல்லேலூயா. சாவு, அதாவது இந்த தண்ணியை குடிச்சா செத்து போவோம், அந்த பட்டணத்திலிருந்து அவ்வளோதான் செத்து போவான் இருக்கிற அவனுக்கு ஜீவனாகவே பெரியது, ஜீவன் பெரியது. எல்லாம் தலைக்கு மேலே கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகாய் பிரசங்கம் பண்ணார். எரோமியா எழுதின புஸ்தகம் 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணு. வாசிக்கேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எலிசா சொன்னது போல, அந்த உப்பு அந்த பானையில உப்பு போட்டு கொண்டு வந்து அந்த தண்ணியில ஊத்தின உடனே அந்த தண்ணி இன்னால் வரைக்கும் ஆரோக்கியம் ஆயிடுச்சு. பாலான அந்த நிலம் பயிர் நிலம் ஆயிடுச்சு. அந்த பட்டணத்துல சாவே இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நான் மூணு காரியத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். முதலாவது அவர் சொல்றாரு 20 ஒரு புது தோண்டியை எடுத்துட்டு வாங்கிறார். ஒரு புது தோண்டியை சொல்ற, தோண்டி அப்படின்னா ஒரு குடம் சொல்றார், கவனிங்க, அதை எடுத்துட்டு வாங்கிறார். கவனிக்கிறீங்களா? புது தோண்டி எடுத்து வாங்கிறார். அப்படின்னா என்ன? பழசு வேண்டாம், பழைய குடம் வேண்டாம், புது குடத்தை நீ கொண்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? நீங்க இன்னைக்கு புதிய தீர்மானம் எடுக்கணும். அந்த குடங்கிறது மனுஷன் தான், கையை உயர்த்தி, தண்ணிங்கிறது ஜீவன், வாழ முடியலை. இப்போ அந்த எலிசா சொல்றாரு ஒரு புது தோண்டி எடுத்துட்டு வா. அப்படின்னா நீங்க ஒரு புதிய மனுஷனாய் மாறுவேன் என்று தீர்மானம் எடுக்கணும். பழைய கோபங்கள், பழைய பொய்கள், பைய ஒரட்டு வரட்டுலாம் இருக்கக்கூடாது. 2 Corinthians எழுதின புஸ்தகம் 5:17 ஒருவன் புது சிருஷ்டியாய் இருந்தால், சொல்லுங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அப்படி தீர்மானம் பண்ணணும், புது துருத்தியா ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கணும். அல்லேலூயா.
பழைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டுறணும். நீங்க அது தீக்கொளுத்தி போட்டணும். கசப்பு மாறணுமா, கெட்ட தண்ணி மாறணுமா, பாலான பால் நிலம் ஆசீர்வாதமான நிலமாய் நிலங்கிறது நம்ம தான். ஆமைன்னு சொல்லுங்க. நிலந்தது நம்ம தான். நம்முடைய சரீரம் ஆரோக்கியம் வரணுமா, நம்முடைய சரீரத்தில் நல்ல பிளான் திட்டம் ஆசீர்வாதம் ஞானம் விவேகம் அறிவு அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பெருமை தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் இதெல்லாம் நமக்கு வேணும்னா புது மனுஷனாகணும்னு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணால் ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. உலகத்தில் பாவம் இழுத்துக்கிட்டு இருக்குது. பொர்த்திபாலுடைய மனைவி அந்த வாலிபனை இழுக்கிறா. வா, யார் இருக்காங்க? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறார். என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படாம உனக்கு உட்பட்டு இந்த பாவம் செய்வது எப்படின்னு விட்டுட்டு ஓடுறார். அதான் தீர்மானம். பாபிலோனில் இருந்து சிறைப்பிடித்து போன அந்த தானியலை பார்த்துச்சு. ராஜாவின் போஜனத்தை உனக்கு கொடுக்குறாங்கப்பா, நீ ராஜா பக்கத்தில் இருந்து அவர் காண்கிற சொப்பனத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் உள்ளவன், நான் எருசலேம் தேவனுடைய பிள்ளை, என்னை அடிமையாய் கொண்டு வந்ததுனால இந்த அடிமையில் உள்ள ராஜ போஜனம் எனக்கு வேண்டான்னு தீர்மானம் பண்ணுறார். சொல்கிறார், பத்து நாள் பாருங்கள், அவங்களுக்கும் எனக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் முகத்திலேங்கிறார். இன்னைக்கு எடுக்கிறீங்களா தீர்மானம்? ஆமாம், இதுதான் புது தோண்டினா ஆண்டவர்கிட்ட விழணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதி வராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் நமக்கு அதிகாரம் உண்டு. கவனிங்க, ஒரு ஒரு சட்டையை போட்டுட்டு மாஸ்க் கட்டிட்டு ஒரு குள்ளாயும் போட்டுட்டு மங்கிஸ் குள்ளா போட்டுட்டு ஒரு குவார்ட்டர் போய் வாங்குறேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு யார் தடுப்பா? தடுக்க முடியாது. ஆனால் தகுதியாகிறாரு. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையே உலக மனுஷன் போல ரெண்டு தம் அடிக்கிறது அடிக்கலாம், ஆனால் நமக்கு தகுதி இராது. நம்ம மேலே பரிசுத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம மேலே வல்லமையை வச்சிருக்கிறார். அவங்கள தொடாத இயேசு நம்மளை தொட்டிருக்கிறார். அவங்கள அபிஷேகிக்காத இயேசு நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். அவங்களுக்கு இந்த ஆவியின் வரம் கொடுக்காத இயேசு நம்ம கொடுத்துருக்கிறார். அவங்கள விட நம்முடைய எல்லா காரியத்திலையும் வெளிச்சமாக வச்சிருக்கிறார் தகுதி. அப்படி தீர்மானம் பண்ணணும். நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு வீடு விற்றான். வீடு விற்கும்போது, ஐயா 100,000 ரூபா நான் கம்மியாக கொடுக்குறேன், பாரு என் தம்பி வீடு விற்றான், 10 லட்சத்துக்கு விற்றான், ஆனால் உமக்கு 9 லட்சத்துக்கு கொடுக்குறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நீ கிறிஸ்தவங்க, உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா, கிறிஸ்தவங்கன்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா கம்மியாக தாரேன். என் மனைவியும் இறந்துட்டா, அதனால் என் தம்பி வீட்டுக்கே நான் போய் நான் இருந்துக்கிறேன். நல்ல ஒரு நிபந்தனையா, இது நான் பிழைச்ச ஊர், நான் கட்டின வீடு, எப்படியாவது வருஷம் ஒரு முறையாவது நான் வருவேன். அந்த வீட்டினுடைய அந்த ஹால் இருக்குல்லவா, அதில் ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சுக்கிறேயா, 1,00,000 ரூபா கம்மியாக கொடுத்துருக்குறேன்னு வருஷம் எப்போமா தான் வருவேன். அதை நீங்கள் அந்த பத்திரத்தில் எழுதிருங்கய்யா, ஒரே ஒரு அந்த ஆணி மட்டும் எனக்கு வருவேனா, நான் குள்ளா வச்சு பழக்கம், அந்த குள்ளாவை அதில் தொங்க போட்டுருவேன், நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னா. அப் அந்த பொண்டாட்டி சொன்னான், சரி சரிங்க, வீடு நல்ல வீடுங்க, நம்ம நிலம் கொடுத்தாலும் 10 லட்சத்துக்கு ஒன்று நிலத்தை தான் வீடோடு வாங்கியிருக்கேன், அதுக்கு என்ன வருஷம் ஒரு முறை வருவார், குள்ளாவைத்தானே போடுவார், பத்திரத்தில் ஒரு எழுத்து எழுதிருங்க. முதல் தடவை வந்தார், குள்ளாவை போட்டார். ரெண்டாவது தடவை வந்தார், கோட்டை கலட்டி போட்டார். மூணாவது தடவை வந்தார், அந்த பைக்குள்ளே என்னத்தையோ நாத்தம் எடுத்த பெருச்சாலியை போட்டாரோ கருவாடை போட்டாரோ உள்ளே தாங்க முடியல, அவங்க எல்லாம் மூக்கை போத்திட்டு வெளியே வந்துட்டாங்க. சொன்னார், நான் முதல்ல ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ நீ எல்லாம் வெளியே போ, அந்தாலும் உள்ளே படுத்து கிடக்கிறாரு. அவருக்கு அது வாசனை இவங்களுக்கு இருக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, பிசாசின் காரியங்கள் ஒன்று கூட நீங்கள் தொடக்கூடாது. வேரோடு அழிக்கணுங்கிறேன். இயேசுகிட்ட சாத்தான் வருகிறான். இயேசு சொன்ன பதிலை பாருங்கள், உலகத்தின் அதிபதி வாரான், எங்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்னு அடித்தார். எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி தீர்மானம் இடுங்க, அந்த புது தோண்டி நான் தான், புது தோண்டி நான் தான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14:30
உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட அவன் சரக்கு எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். பிசாசுனுடைய சரக்கு இருக்கக்கூடாது, பிசாசுனுடைய உருவங்கள் இருக்கக்கூடாது, அந்த நிழல் இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்குள்ளே செத்தவர்களுடைய போட்டா இருக்கக்கூடாது, அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது உங்களை கலங்க பண்ணும். ரெண்டாவது உப்பு கொண்டு வந்து போடுங்கிறாரு, ஆமீன் சொல்லுங்க. தோண்டி அதில் உப்பு போடுங்கிறாரு. உப்புன்னா என்ன தெரியுமா? நீங்கள் தான் உப்பு. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கை நட்டி சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கு. மார்க் எழுதின புஸ்தகம், உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? எதினாலே சாரம் உண்டாக்கும்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். உப்பு நல்லதுதான், சாரமற்று போனால் கொட்டம். நீங்க உப்பா இருக்கணும். உப்புனுடைய தன்மை என்ன தெரியுமா? ருசி கொடுக்கறதுதான் உப்பு. ஹல்லேலூயா. தன்னை இழக்குது, தன்னை அப்படி கரைய வைக்குது. அது யாரு? நீங்க தான். இந்த உலகத்துக்கே உப்பா இருக்கீங்க, ருசி கொடுக்கணும். என்னதான் நீங்கள் பிரியாணி வை சமைச்சாலும், விடிய விடிய போட்டு சமைச்சாலும், கொஞ்சம் உப்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதில் உப்பை போடணும். உப்பினுடைய தன்மை என்ன? நம்ம அப்படி இழக்க வைக்கிறது, கரைய வைக்கிறது. இந்த உலகத்துக்கு நாம் கரையணும், கையை உயர்த்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நம்ம கரைஞ்சி காட்டணும் அருமையானவர்களே. ஸ்தோத்திரம். கரைஞ்சி காட்டினா என்ன தெரியுமா? நம்ம உப்பு கரையும் போது அந்த பண்டத்தோடு அது இணைஞ்சிருது, அந்த பொருளோடு இணைஞ்சு நமக்கு ருசியை கொடுக்குது. இந்த உலகத்துக்கு ருசியானவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்படியே உங்களை இழக்கணும், விட்டு கொடுக்கணும், தன்னை தாழ்த்தணும், நான்கு சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். 51:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்கினதும் நறுங்குண்டதையும் கர்த்தர் புறக்கணியார், நொறுங்கி விழணும். அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடணும். கரைய மாட்டேன்னு இருந்தால் ஒன்றும் இல்லை, கரையணும். கரையிறதான் உப்பின் தன்மை. நீங்கள் தான் அந்த உப்பு. கையை உயர்த்தி பாருங்கள். விச நிறைஞ்ச தண்ணி, கெட்ட தண்ணி, இந்த உப்பை போட்டோன்னு அந்த உப்பு கரைஞ்சதுனால இப்போ குடிக்கும்போது சப்ப தண்ணி கிடையாது, அது டேஸ்டான தண்ணியாக மாறுது. கையை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்கள். அங்கே கவனிங்க, யாக்கோபு கிணறண்டையில் அவள் இருக்கிறாள். அவள் இப்பன்சாகவா பெரசாவா? ஐயோ, என்னை கண்ட கல்லெறிஞ்சு எழுதுவாங்களே. ஆனால் அவள் அவர் ஒரு வாழ்க்கையில் வித்தியாசமாக வாழ்ந்தவா. அவள் ஒளிஞ்சு தான் தண்ணி எடுக்க வந்திருக்கிறா. இயேசு அவளை போய் சந்திக்கிறார், சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் கவனிங்க. ஆமாம், ஆண்டவர் உனக்கு ஜீவ தண்ணீர் ஆகுங்கிறார். கரையணும் அருமையானவர்களே, நம்ம கரையணும். இயேசு கிறிஸ்து அதுதான் அழகாக ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு. அதாவது துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டாராம், தண்ணியை எடுத்து ஒவ்வொரு பாதத்தையும் கழுவுனாராம். எப்படி நம்முடைய ஆண்டவர் தன், அவர் யாருங்க? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சீமோன் பேதுரு, கவனிங்க, இது நீங்க செய்யணும். அப்படி ஜனங்களுக்கு அப்படி சீசர்களுடைய பாதங்கள் அப்படி கழுவுறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை காத்ததுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் ரொம்ப தொட்டது. ஆண்டவர் அந்த சோதாங்குமாரை பட்டணத்தை அழிக்க வந்துட்டாரு, இவர் கரைகிறார். இல்லை, நான் அழிச்சிருவேன். இவர் சொல்றாரு, இல்லை, சாம்பலும் தூசியுமானவன் பேச துணிகிறேங்கிறார். கையை உயர்த்தி, உம்ம நண்பன் பேச துணிஞ்சவன் சொல்லல, நான் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், எப்படி நான் இருக்கும்போது அழிப்பேர். அவர் சொல்றாரு பாருங்க, 18 ஆதியாகமம் புத்தகம் 18:27 ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலும், தூளும் சாம்பல் இதுதான் கரைகிறது. அருமையானவல்ல, வேதம் சொல்லுகிறது, லோத்தையும் லோத்து மனைவியையும் ஆண்டவர் அப்படி சோதான் குமார பட்டணத்திலிருந்து தூக்கி விடுறதுக்கு கொண்டு போய் விடுறதற்கு ஒரு தூதனையே அனுப்புறாரு. நீ அந்த பட்டணத்தில் போய் நிற்கும் வரைக்கும் என் கையினால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். இந்த பட்டணத்தில் போய் நின்றாங்க, கந்தகத்தை அந்த சோதான் குமார பட்டணத்தின் மேலே போடுறாரு, கையை உயர்த்தி. அப்படின்னா என்ன? பணிவான ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட இப்படியாம் பண்ணிட்டீரு, அப்படியாம் பண்ணிட்டீரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம மேலே அவ்வளவு இறக்கம் உள்ள தகப்ப, தூளும் சாம்பலுமாக இருக்கிறவன் பேச துணிகிறையான்னு சொல்லணும்.
கரையணும் நீங்கள், கரையணும் நீங்கள். அன்னை தெரசா ஊழியத்தின் புஸ்தகத்தை நீங்கள் கட்டாயமாய் படிக்கணும். ஒரு மனுஷன் ஓங்கி அவன் அரங்காச விட்டுல, இதை எனக்கு தந்துட்டீங்க, குஷ்டரோகிகளுக்கு மருந்து போட கொடுங்க சேட்டே. கல்கத்தாவில் அவங்க செஞ்ச ஊழியம் பாருங்கள், கல்கத்தாவுக்கு வந்து அந்த அம்மா செஞ்ச ஊழியத்தை படித்தா கடகடகடகடன்னு கண்ணீர் வடியும். அடிக்கடி இயேசுவை காட்டியிருக்கிறது, கையை உயர்த்தி இது எனக்கு தந்துட்டீங்க. அந்த அடி ஒரு முறை எச்சிய கையில் துப்பியிருக்கிறாரு, அந்த எச்சல் எனக்கு தந்துட்டீங்க, என் ஜனங்களுக்கு குஷ்டரோகிகளுக்கு மருந்துக்கு தொட்டுத்தாங்க. பாருங்க, கரைஞ்சதுனால கிறிஸ்தவ மார்க்கம் எழும்பி நிற்கிறது. இன்றைக்கு கையை உயர்த்தி நீங்கள் கரையணும்னு கர்த்தர் சொல்கிறார், கரையணும். மனைவி ஐசாயிரணும், கணவனாரே நீங்கள் அப்படி கரைஞ்சிருக்கணும். ஆமாம், எல்லா தகுதியும் கர்த்தருக்கு தான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து எலிசா கிட்ட கொண்டு வந்தாங்க, அவராக கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லலை. கவனிங்க, உங்களால் வாழவே முடியாது, இயேசுவை சார்ந்திருக்கணும். கசப்பு நிறைஞ்ச உலகத்தில் வாழ, அதாவது பாலான நிலம், பாலான நிலம், ஊர் நல்ல ஊர் தான், அவர் சொல்கிற பட்டணம் நல்ல பட்டணம், ஆனால் விவசாயம் பண்ண முடியாது, பாலான நிலம், தண்ணியோ கெட்டதுங்கிறாரு. ஒரே ஒரு காரியம், அதை 20வது வசனம் படிமா டக்குன்னு. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை சொல்றாரு, உப்பு போட்டு நீங்க கொண்டு கொட்டுங்கன்னு சொல்லல, என்கிட்ட கொண்டு வாங்கிறார். ரெண்டு மீன் ஐந்து அப்போ எப்படி இயேசு சொல்றாரு, என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா. இயேசுவை எந்த மனிதன் பார்க்கிறானோ பாருங்க, அஞ்சு கணவனார அவள் திருமணம் பண்ணி அவருக்கு ஆண்டவர் அடைத்தா சொல்றார், இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல, நான் கொடுக்கும் பாரு ஒரு தண்ணீர், அது உனக்கு ஜீவ தண்ணீராய் ஊறிக்கிட்டு இருக்கும். எடுத்த உடனே சொல், தாகம் இனி உனக்கு எடுக்காதுங்கிறாரு. 4:14 வாசிங்க, நான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலம் இருக்கிறையே, சங்கடத்தில் இருக்கிறையே, கெட்டு போயிருக்கிறையே, நான் கொடுக்கும். அப்ப இயேசுவை நீங்க பிடிச்சுக்கிடணும், இயேசுவை பிடிச்சு, சகல பரிபூர்ணம் இயேசுகிட்ட இருக்கிறது. கையை உயர்த்தி உரலே இல்லையா சொல்லுங்க, இயேசுவை பிடிங்க. அருமையானவல்ல ஒரு நகைக்கடைக்காரன், நகைக்கடை போறேன், முதல்ல வர்ற 3 பேருக்கு அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாகணும்ட்டான். கூட்டம் குமிஞ்சிட்டு விளம்பரம் பயங்கரம், கடையை திறந்த உடனே கடை கடை கடைன்னு உள்ள போய் முதல்ல 3 பேர் தான் போகணும். அவர் முதலாளிக்கா என்ன எடுத்தாலும் சரி, ஓடி போய் ஒரு பிள்ளை, ஒரு 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 அம்மா பெரிய லெக்லஸ் எடுத்துக்கிட்டு, இன்னொரு அம்மா போய் ஒரு பெரிய ஒரு சார மாதிரி ஒரு நகை எடுத்துட்டு, இன்னொரு பொம்பளை ஒன்றுமே எடுக்கலை. நீ வந்த வேகம் பயங்கரமாக இருந்தது, ஒன்றும் எடுக்கலை. அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களையே நான் எடுத்துக்கிறேன், இயேசுவையே எடுத்துக்கோங்க. கையை உயர்த்தி, என்ன அமைதியாக இருக்கீங்க, இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தானே, இந்த கடையெல்லாம் உங்களுக்கு தானே, உங்களையே எடுத்துக்கிட்டா அவ்வளவு எனக்குரியதாக இருக்குமே. உங்களுக்கு தெரியுமா, அப்போ சில காலத்தில் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, பேதுருவா, இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவன் தாய் தகப்பை மீன் பிடிக்கிறவங்க, இவ்வளவு வல்லமை, இவ்வளவு ஞானம் இயேசுகிட்ட இருந்தபடினால் தான் இருக்குன்னு கையை கட்டினாங்க. அப்போ சில புஸ்தகம் 4:13 13வது வசனத்தை வாசித்து எல்லாரும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று. படிப்பறிவு இல்லாதவர்கள், கவனிங்க, ஆமா வெளியே நிறைய படிச்சவங்க இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனா அவங்கள விட இவங்க பீட்டடிக்கிறாங்க. வல்லமை இறங்குது, சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன நடக்க வச்சிட்டாரு. நீ உற்று கவனி, அற்புதம் செய்யறான்,
அடுத்து கீழே வாசிமா, பேதமை உள்ளவர்கள் என்றும், பேதமை உள்ளவன் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட, இயேசு கூட இருந்தபடினாலே அவருடைய ஞானம் வந்துருச்சு, அவருடைய வல்லமை. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம், இயேசு கூட இருக்கணும். நீங்க இப்பொழுதே சோம் பண்ணுங்க. கெட்ட தண்ணீர் அது நல்ல தண்ணியாய் மாறியதுக்கு காரணம் உப்பு. உப்பு நீங்க தான், புது தோண்டி உப்பு தான் இதை செஞ்சது. தோண்டினா நம்முடைய சரீரம் தான் உப்புன்னா நாம் தான் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. நம் கரையணும். ஹல்லேலூயா. எலிசா கிட்ட கொடுக்கணும். எலிசா தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட கொடுங்க. உங்க பிள்ளைகளை கொடுங்க. ஞானம் இல்லாத பிள்ளைகளை கொடுங்க. அறிவில்லாத பிள்ளைகளை கொடுங்க. உங்க இயேசு கிட்ட கொடுங்க. அவர் தான் மாத்துவார். கண்ணை முடிக்கங்க. வல்லமை இறங்குகிறது. இப்போ ஏகோபித்து கை தட்டுங்க. ஏகோபித்து கை தட்டுங்க. இவர்கள் பேதமை உள்ளவர்கள் அல்லவா? இவர்கள் புது ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரு புதிய மனிதனாய் மாறுவேன். பழைய விதத்தில் நான் கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன். தானியேல் எடுத்த தீர்மானம், யோசேப்பு எடுத்த தீர்மானம், இயேசு கிறிஸ்து எடுத்த தீர்மானம் எனக்கு வரட்டும். ரெண்டாவது, நான் இந்த உலகத்துக்கு உப்பா இருப்பேன். உப்புனா என் நம்மையே இழக்கிறது, நம்மையே கரைய வைக்கிறது, அட்ரஸ் இல்லாம ஆகிறது. நாம் என்னைக்கு அட்ரஸ் இல்லாம ஆகிறோமோ அன்னைக்குதான் கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இறக்கும். கரைகிறது, கரைங்க. அன்னை தெரேசா வாழ்க்கையிலே கரைந்தாங்க. இயேசு கரைந்தார். தாவீது சொல்றார், நொறுங்கொண்டது நறுங்கொண்டதுமான நீர், ஆவிய புறக்கணீர். மூணாவது, எலிசா கிட்ட கொண்டு வந்துடணும், இயேசு கிட்ட கொடுக்கணும். உன்னுடைய கொஞ்சம் ஞானத்தை, கொஞ்சம் பணத்தை, கொஞ்சம் பலனை, கொஞ்சம் பரிசுத்தத்தை இயேசு கிட்ட கொடுங்க. தலையில கை வைத்து, அவர் இறங்கியிருக்கிறார், அவர் உங்களை தொடுகிறார், அவர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. டிவி நிகழ்ச்சிகள், நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் மூன்று ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732840.